இலங்கையை இழந்த போர்க்களம், வீழ்ச்சி கண்ட ராவணன், கோபம் கொண்ட மண்டோதரி. ராவணவேந்தே, எத்தகைய வீரன் நீ! எட்டு திசை யானைகளுடன் போராடிய மார்பும், இசைப்பட உரைத்து வெல்லும் நாவும், சங்கரன் கொடுத்த வாழும் தலை, பத்துமென மாபெரும் அரசனாயிருந்த நீ இப்படியெல்லாம் கெட்டு மண்ணையும் விடுத்தது எதனால்? பிறன் மனைவியை விரும்பும் அற்பச் செயல் செய்திருப்பீர் ஆண்மை கட்டு தோற்றில் அடங்கியதா உன் அறமற்ற உள்ளம்? உண்மை மண்டோதரி, உண்மை. சிற்றின்பம் தேடி சின்ன செயல் செய்தேன். என் பேரின்பத்தை இழந்து நிற்கிறேன். சூர்பனக என் முன் வந்து சீதையை பற்றியும் அவள் அழகு பற்றியும் என் முன் புகழ்ந்து ஓர் இல்லாத பிம்பத்தை என்னுள் இறக்கிச் சென்றாள். அந்த பொய்யான மாயத்தை தேடிய மதிகட்டு அலைந்தேன். பாம்பு விழுங்கிய இறகி போல் இருள் இருந்தேன். அந்த காமம் என்னுள் கருவுற்று அது செயலாக உருவாகி நிறைவேறும் வரை என்னால் அதிலிருந்து மீண்டு வர இயலவில்லை. அந்த செயலை செய்து முடித்த பின் பார்க்கிறேன் எத்தனை பெரும் கேவலமான ஒன்றை செய்திருக்கிறேன். என் நாட்டை, என் இனத்தை, என் குடும்பத்தை, இவை எல்லாவற்றையும் ஒரு அற்ப பொருளுக்காய் அடகு வைத்தேன். மாற்றம் செய்ய முடியாத வாழ்க்கை இது. அவள் வெறும் உடம்பல்ல, என்னுள் இருந்து வாழும் அவளும் ஒரு உயிர். வருந்துகிறேன், என்னை மன்னித்து விட மாட்டோதரே.